five, six, seven, eight. தாத்தா மாதிரி தான பேரனும் இருப்பா. ஆமா ஆமா, அந்த காலத்துல தாத்தா ஆடாத ஆட்டமா. இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டானே. சோழா, டேய் சோழா, சோழன், குலோத்துங்க சோழன். எல்லாம் தெரியும், பேர் வச்சதே நான் தான். என்கிட்டயவா? இல்ல, வயசாயிடுச்சே, மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அடிச்சனா பெரியவங்கிட்ட என்னடா பேச்சு? பேச்சு, தமிழ் பேச்சு. அந்த தமிழ் தான் என் மூச்சு, அந்த தமிழை வைத்திருக்கிறேன் என் நெஞ்சில தச்சு. கிழிச்ச ஏண்டா தமிழ் தமிழ்னு வாய்க்கிழிய பேசுறிய? சாப்பிட்டா கைய கழுவணும், சாப்பிட்ட கட்டு கழுவணும்னு பாரம்பரியத்துல இருக்குதே, தெரியாதாடா உனக்கு? அப்பா, உலகத்துல தோன்ற முதல் மொழியே தமிழ் மொழின்னு எல்லாரும் சொல்றாங்க. கழுவாத தட்டுக்கும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் தோன்றிய என் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. சாப்பிட்டு கைய கழுவலனா அந்த குடும்பத்துக்கே ஆகாதுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கடா. வேதனை வேதனை வேதனை, வந்தது என் தமிழுக்கு சோதனை. பாரம்பரியத்தை கடைபிடிக்கலனா வந்துடும்டா உனக்கு தண்டனை. அப்பா, கழுவாத தட்டும் கழுவாத கைகளும் கிருமிகள் வர காரணமா இருக்கும். அதனாலதான் ஊர் மக்களை பயமுறுத்துறதுக்கு அந்த காலத்துல என்னென்னமோ கதைகள்லாம் சொன்னாங்க. அத போய் இப்போ சொல்லிக்கிட்டு மூட நம்பிக்கை. ஏண்டா, கைய கழுவலனா கிருமி வரும் நம்புறியா இல்லையா? அதுக்காவது தட்டை கழுவி வைக்கலாம்ல. அப்பா, என்னமெல்லாம் அந்த வண்ணம் கொண்ட நிலாமேலேயே இருக்கா? அதான் கவனிக்கல. நிலாவுக்கு ஏதடாவும் அண்ணோ? என் கண்களுக்கு தெரியுதேப்பா, என் வாழ்வில் வந்தது அந்த பெண்புறா, பல வண்ணங்களில் தெரிகின்றது அந்த வெண்ணிலா. இலை இலை, என்னடா சொல்ற அப்பா? அப்பா, இந்த சோழனுக்கு ஏத்த சோடி கிடைச்சிச்சு. இன்னைக்குதான்டா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிற. காலா காலத்துல உனக்கு ஒரு காலகட்டு போட்டாதான்டா எல்லாம் சரியா வரும். அப்பா, இந்த சோழன் ஒரு முரட்டு காலை, கட்ட முடியாது என் காலை. உன் தலை யாருடா பொண்ணு சொல்லுடா. அப்பா, நான் வந்து சொல்றேன், ஒத்திக்கு நேரமாச்சு, அண்ணன் கோச்சுக்குவாரு. குலோத்துங்க சோழன் விடைபெறுகிறேன். பரவாயில்ல, பையனுக்கு இப்போ அது புத்தி வந்துச்சு. அக்கா, உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்? திடீர்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அளவான சம்பளம், கணவன் பாசம், சந்தோஷமான எண்ணம், போதும்ல? ரைமிங்கா பேசி நான் பாக்குறியா? பதில் சொல்லு. கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்படிப்பட்ட பையன் ஓகேயா? நீ விக்னேஸ்வரி, அக்கா பரமேஸ்வரி, வேர்க்கடல கொண்ட கடல நிலக்கடல, நீ இப்ப சொன்னதுக்கு விசிரிப்பே வரல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, அடுத்த வாரம் நாடகம் போடுறோம், தமிழ் நாடகம். அதுல பெண் கதாபாத்திரம் நடிக்க சரியா யாருமே கிடைக்கல. பார்க்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நீங்களே நடிக்கலாமே.
ரொம்ப நன்றி. ஆனா இப்போ எனக்கு அதுக்குல நேரம் இல்ல. ஹே? அவ அழுகுன சொன்னது உன் அக்காவ ஒண்ணே இல்ல. அழகா இருந்தா மட்டும் போதுமா? தர்மம் வேணா? உங்களை பார்த்தாலே தரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது எப்படி? முதல் தடவை பார்த்தோனே தரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? அகத்தின் அழகு உங்க முகத்துல தெரியாதா? அப்போ என்ன பார்த்தா என்ன தெரியுது? பூஜை நடுவுல வந்த கரடி மாதிரி தெரியுது. நல்ல முத்து வாங்கி வை குத்து. அவங்க ரெண்டு பேரும் பேச விட்டு நீ வாய கொஞ்சம் பொத்து. இங்க பாருங்க, இந்த நாடகம் கூத்துலாம் எங்களுக்கு ஒண்ணு பிடிக்காது. வயசு பிள்ளைங்களை வழிமறைச்சு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க முதல்ல கிளம்புறோம். சாரி, நாடகம் நடிக்கதான் உங்களுக்கு பிடிக்காது. நாடகத்தை பார்க்கவாது வருவீங்களா? பாத்தியா, இதுக்கு தான் உனக்கு அந்த போட்டோவை அனுப்பின. இதுல என்ன இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சிரிச்சு பேசுறது என்ன தப்பு? நண்பர்களா பேசினா சரி, ஆனா நட்பு வேற விதமா மாறிச்சுன்னா? எந்த மாதிரி? ஐயோ ரூபினி, what if they become more than friends? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சிட்டா நீயும் ஷானும் ஒரே ஃபேமிலி, நீயும் ஷானும் ஒரே வீட்ல இருக்கணும், நீயும் ஷானும் பிரதர் சிஸ்டர். நோ! என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி சாரி, லேட் ஆச்சு. முதலாளி ரொம்ப கோவமா இருக்காரு, போங்க. யாருப்பா என்ன வேலைப்பா செய்றீங்க? ஒரு கலைஞனுக்கு திறமையும் ஆர்வமும் மட்டும் இருந்தா பத்தாது, ஒழுக்கமும் முக்கியம். ஏன் லேட்டு? என்ன லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தோனே. சோழா, லைன் நல்லா இருக்குல்ல, படத்துலயே வரலாம் போல இருக்கு. எழுதி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நேரத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க. போங்கப்பா, போய் ஒத்திகைக்கு தயாராகுங்க. என்னென்ன? அது ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? கமலாவும் விமலாவும் இன்னைக்கு வர முடியாதா? சரி, அதனால நீ கமலா வேஷம் போடு, நீ விமலா வேஷம் போடு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த கதாபாத்திரத்தை நீங்க தான் பண்றீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பிற்காலத்துல உங்க திறமை வளர்றதுக்கு, உங்க கலை வளர்றதுக்கு உதவியா இருக்கும். ஒரு கலைஞன்னா கடைசி நிமிஷத்துல வர பிரச்சனை கூட சமாளிக்க தெரியணும். இத நான் இப்படிதான் சமாளிக்க போறேன், புரியுதா? போங்க, போய் வேஷத்தை போடுங்க, போங்க. சரிண்ணே, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நாங்க செய்யறோம். பழைய வேஷம் இல்ல, புது வேஷம். சரியா, வசனம்லாம் தெரியல, ஒத்திகை பண்ணிருக்கீங்களே. சரி போங்க. கமலா, என்ன நீ அப்பா சொல்லிட்டாருன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? மனசுக்கு பிடிச்சவரு எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டதே இல்லையா?
நம்ம ஆசைப்பட்டு என்ன இருக்கு கமலா? எமடாவே விமலா, அப்பாதான் நமக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாரே. அப்படின்னா பெண்கள் ஆசைப்படவே கூடாதா? இன்னும் பொம்பளைய பேசுற. அப்படின்னா பெண்கள் ஆசைப்படவே கூடாதா? நம்மளுடைய விருப்பத்தை அவர்கள் கேட்கவே மாட்டார்களா? புரிஞ்சுதான் பேசுறியா கமலா? எவன்டா இவன்? விமலா, விமலா, பெண்கள் தான் அதிகம் படிக்க கூடாது, தலை நிமிர்ந்து பார்க்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, இப்படி ஆயிரம் கூடாது கூடாதுன்ற நடுவுல ஒரு பெண்ணுடைய ஆசைக்கு எங்க இடம் இருக்கு கமலா? விமலா, நம்மள மாதிரி பெண்கள் நிலைமை மாறவே மாறாதா? இது 1970, இன்னும் 50 ஆண்டுகள் ஆனால் கூட நம்ம நிலைமை மாறாது கமலா. விமலா, விமலா, மாறாது மாறாது விமலா, மாறாது. அப்படின்னா 2020 நீ வேணா பாரு விமலா. கமலா, கமலா, அப்ப பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும். ஏன் இந்த நாட்டுக்கே ஒரு பெண் அதிபரா கூட வரல? தர திறந்ததுக்கு அப்புறம் முதல் லைன், ராசாத்தி அம்மாட்ட சொல்லு நான் நாளைக்கு வரேன், நாளானைக்கு வர மாட்டேன்னு. சரியா? சரி, பேக் ஸ்டேஜ்ல ரெண்டு பை நிறைய துணிமணி இருக்கும், சுந்தரியத்துக்கு கொடுத்துரு. நம்ம போய் டிக்கெட்டிங் வேலையை பார்ப்போம், நீங்க போங்க. ஓய்வு எடுத்தது போதும், அடுத்த சீனுக்கு ஒத்திக்கை பண்ணுங்க. சரி வா. வாங்க, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அருமையா நடிச்சிருந்தீங்க, நெளிவு சுழிவு எல்லாம் பொம்பளை மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. பாக்குறது அப்படியே உள்வாங்கி நடிக்கிறது தானே உண்மையான திறமை? அப்போ நிறைய பெண்களை கவனிக்கிறது உண்டு இல்லையா? ஐயோ, அப்படி அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா ஒரே பொண்ணை மட்டும் கவனிக்கணும்னு உள் மனசு சொல்லுது. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு போல. பார்த்தாச்சு. இங்கதான். இங்க எங்க? நீங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்றீங்க? சாம்பார்ல இஞ்சி போடுறதா இல்ல பூண்டு போடுறதா? சாம்பார்ல இஞ்சி பூண்டா? உங்க அம்மாக்கு நான் சாம்பார் செஞ்சாலே பிடிக்காது, இன்னைக்கு அவ செய்யறாளா? இப்ப நீங்க அவரை விட்டுட்டு வர போறீங்களா இல்லையா? பரமேஷ், நீ முதல்ல கிளம்பு, கிச்சன்ல பெரிய பிரச்சனை போட்டுருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவ கிடக்குறா, அவ அப்படித்தான் எப்போ லூஸ் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருப்பான். நீ கிளம்பு, நான் பொறவு வாரேன். பாட்டி, அவளுக்கு தலை சுத்துதான். எது சுத்துது?
தலை ம் தலை ஓ ஐயோ பாட்டி தலை தலை என்னாச்சு சொல்லாரினி சொல்ல என்ன சொல்லணும் அம்மா சமைச்ச சாம்பார சாப்பிட்டுட்டு அவளுக்கு தலை சுத்துனுச்சு அதனால அம்மா உங்களை அவசரமா வர சொன்னாங்க அது ஏரினி ஏய் இதை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல எனக்கு இப்பதான் தெரியும் தாத்தா என்னது சாம்பார் சாப்பிட்டு தலை சுத்துச்சுன்னு அவ சொல்லிதான் எனக்கு தெரியும் இப்ப ஈவா அம்மா சமைச்சதை சாப்பிட்டதுனால இவளுக்கு தலை சுத்துதுன்னு ஈவா அம்மா ஏன் என்ன கூப்பிடுதா இப்ப எனக்கு இல்ல தலை சுத்துது நாம புறம் வந்து பேசுவோம் கிளம்பு வா கல்ல கண்டா நாய் காணும் நாயை கண்டா கல்ல காணும் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா தாத்தா எனக்கு இன்னைக்கு அதோட உண்மையான அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு கல்லுனால செய்யப்பட்ட நாயோட சிலையை பார்க்கும்போது கல்லு மட்டும் பார்த்தா நாய் தெரியாது நாயை பார்த்தா கல்லு தெரியாது இதுதான் அர்த்தம் ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்த தடவை நாயை பார்க்கும்போது அடிக்கிறதுக்கு கல் தீராதீங்க அந்த பழமொழி மாதிரி தான் இத்தனை நாள் அங்கிள் சார்லியை நல்லவர்னு நினைக்கும் போது அவர் டைகரா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் கூட வந்ததில்லை ஆனா இப்ப நடந்ததுல நான் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே புரியுது சிங்கப்பூரை சுத்தி நிறைய இடத்துக்கு போனோம் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம் ஆனா எதுக்கு எங்களை இதெல்லாம் செய்ய வச்சாரு இப்போ டைகரும் இல்லை சாகச கிளப்பும் இல்லை நான் வீட்டிலேயே இருக்கேன் வாழ்க்கை மறுபடியும் நார்மலாக இருக்கு அமைதியாக இருந்தாலும் கொஞ்சம் போரிங்காக இருக்கு பரமேஷ் வீட்டுல இல்ல பாட்டி வீட்டுல இல்ல வெளிய போயிருக்காங்க ரூபிணி அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு கிடக்க சாப்பிடுவா சாப்பிட்டு வெளிய போக போறாங்க இல்ல இந்த துளசி செடியை வளர்க்கறது எப்படி இருந்து அவங்க கிட்ட கேக்கணும் ஏன் ஏன் பாட்டி தான் அமேசான் கார்டு வளர்த்தாங்களா செடியை மண்ணில் போட்டு வளர்த்தா அது வளர போகுது செடி வளர்க்கறதுக்கு ஒரு முறை இருக்கு என்ன முறை கூகுள கேட்டா அது சொல்ல போகுது நான் எதுக்கு கூகுள போய் பார்க்கணும் உங்க பாட்டி இருக்கும் போது ஏன் அவரெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஐயோ 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 கூகுள் இல்ல தாத்தா கூகுள் இணையம் இருக்குல்ல அதுல செடி எப்படி வளரணும்னு சர்ச் பண்ணா அது சொல்ல போகுது எல்லா செடியையும் ஒரே மாதிரி வளர்க்க முடியாது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தன்மை இருக்குமா சில செடிக்கு களிமண்ணில் வளரும் சிலது சாதாரண மண்ணில் வளரும் சில செடிக்கு நீ விதை போடணும் சில செடிகளுக்கு நீ அதோட கன்றை வெட்டி நட்டு வைக்கணும் அப்புறம் இந்த ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணுமா அல்ல டெய்லி ஊற்றணுமா இதுக்கு ரெண்டு வகை செடிகள் இருக்கு ஒன்று பருவக்கால செடிங்க இன்னொன்று வட்டாத செடிங்க இந்த வட்டாத செடி இருக்குல்ல அது எப்போ வேணும்னாலும் வளரும் ஆனால் பருவக்கால செடி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வளரும் பருவக்காலம்னா என்னன்னு தெரியுமா கூகுளை கேளு அது சொல்லும் இப்போ நீங்க ஏன் எனக்கு பொட்டானிக் கிளாஸ் நடத்துறீங்க தெரியாதத தெரிஞ்சுக்கலாம்ல அவ்வளவு பெரிய ஆளாடா நின்னு என்ன சொந்த விஷயங்கிற இந்த பாரு நீ அந்த பொண்ணதான் கட்டுற
நான் என் முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். புரியுதா? எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சாகச மிஷன் இஸ் ஆன். யார் இந்த சுந்தரி?